ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏசி பெட்ஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ஆண்டனி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செயின்ட் பெர்னார்டு அப்படின்ற ஒரு டாக் பிரீடை பற்றி பார்க்க போகிறோம். இதோடைய ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு. இது வந்து என்ன டாக் பிரீட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கிங் டாக் பிரீட்னு சொல்லுவாங்க. இதை இது வந்து மாடுகளை மேய்க்கிறதுக்கு அதே மாதிரி ஃபார்ம்ஸில் வந்து வளர்க்குறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன ப்ரோ திடீர்னு இந்த டாகை பற்றி போடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் பிரீடை பற்றி யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரிவ்யூவும் பண்ண மாட்டானாங்க. நார்த் இந்தியஸ் மட்டும்தான் இதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து இந்த டாக்ஸ் வந்து மோஸ்ட்லி வச்சுருக்க மாட்டாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க வச்சுருப்பாங்க, ஏன்னா இதை பற்றி தெரியாதவங்க வந்து 100% வச்சுருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபுட்டு சாப்பிடும், பயங்கரமான ஃபுட் சாப்பிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் நல்லா பண்ணோம். ஒர்க்கிங் டாக் ப்ரீட் தான், விளையாடும், நல்லா ஃப்ரெண்ட்லியான டாக் தான். சரி கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இது பற்றி பார்த்துடலாம். இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி இதோடைய ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு. இது வந்து சுவிட்சர்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனி நபர் வந்து இதை வந்து இந்த மாதிரி எனக்கு டாக் ப்ரீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாகை வந்து இது பண்ண வச்சார். அதாவது இந்த டாகை வந்து உருவாக்கத்துக்கு ட்ரை பண்ணார். இந்த மேஸ்டிஃப் ரகத்தில், வந்து இந்த டாகை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரீடு வந்து நல்லா இருக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். அப்படி உருவாக்கும் போது தான் நிறைய வகையான ப்ரீடு கூட கலந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ப்ரீடு வந்து உருவாக்குனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கெனல் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த டாகு. அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டாக் வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து இது தான், மற்ற ஒரு சில டாக் ப்ரீட் மாதிரி இது வந்து எந்த கண்ட்ரிலையும் பேன் பண்ணல. இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் வளர்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னும் தெரில, எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது. சரி கைஸ், அதான் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே என்ன ரொம்ப நாளாக வீடியோ பேசல, அதனால தான் பேசிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துடலாம். இதோடைய லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 8-10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 13 வருஷம் வரைக்கும் வாழும். 100% 13 வருஷம் வரைக்கும் வாழும். ஏன்னா இது வந்து வெயிட் ரொம்ப அதிகமாகிறதுனால தான் இதோட லைஃப் டைம் வந்து கம்மியாகுது. ஆனால் இது வந்து நல்லா நம்ம வளர்த்தோம்னா இது வந்து 13 வருஷம் வரைக்கும் வாழறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது கைஸ். ஓகேங்களா? இதோடைய கலர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட், ஒயிட், ஃபான் எல்லோ, அப்புறமேட்டு ஃபான் வித் எல்லோ, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிரண்டல் ப்ரௌன் கலர், அப்புறமேட்டு ப்ரௌன் பிரண்டல் ஃபான், இந்த கலர்லாம் எல்லாமே கலந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு வந்து எவ்வளோன்னு நம்ம பார்த்தலாம். இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா 70-90 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடியது. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 65-80 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. நம்ம முன்னே சொல்கிற மாதிரியே தான், மெயில் மாதிரி ஃபீமேலும் அந்த ஹைட்டு வளராது, அந்த சைஸும் வளராது, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதோடைய வெயிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 68-82 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. இதோடைய மாஸ் லெவல், அதாவது நான் சொல்லிட்டு இருக்கேன், மாஸ் லெவல்னா வெயிட்டு. ஓகேங்களா? இது வந்து 64-82 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது மெயில். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 54-64 கேஜி வரைக்கும் வளரக்கூடியது. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த டாக் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ், சும்மா சின்ன சின்ன ப்ளஸ் சொல்கிறேன் நான். நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, பார்த்தாவே போயிடுவாங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து இது அதிகம், ப்ரொடெக்ஷனும் அதிகம், அதே மாதிரி நல்லா விளையாடக்கூடியது. அது ப்ரொடெக்ஷன் ஏன் பெருசாக இருக்குதுனா ப்ரொடெக்ஷன் அதிகம்னா பார்த்தாவே யாருமே வரமாட்டானுங்க வீட்டுள்ள. அது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்தா. ஆனால் இது வந்து ஃப்ரெண்ட்லி டாக் தான், ஒன்றும் ரொம்ப அக்ரஸிவ்லாம் இல்லை. கார்டிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் அதான் நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் அதோடைய கார்டிங் சென்ஸும் மாறும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட்லி, அப்புறமேட்டு லாயலாக இருக்கும், அப்புறமேட்டு நல்லா வந்து பழகும், அப்புறமேட்டு ரொம்ப டாக் ஃப்ரெண்ட்லி டாக் தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக், ரொம்ப அக்ரஸிவ்னஸ்லாம் கிடையாது இதில் வந்து. ஃப்ரெண்ட்லி டாகு ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடலாம். இது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சைஸ், இப்போ எடுத்தோடனே சைஸும் டிஸ்அட்வான்டேஜில் தான் வரும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம வாக்கிங் கீக்கிங் கூட்டு போகும்போது அது இழுத்துட்டு போவோம், நம்மளை ஒரு மாதிரி இழுத்துட்டு போவோம். இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு, அதனால் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிடும், இதுக்கு வந்து சோறு போட்டு நம்மளால் மாளவே முடியாது, அது மாதிரி சாப்பிடும். ஆனால் வந்து இது விரும்புகிறவங்க வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. இது பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பயங்கரமாக வளர்க்குறாங்க. இந்த டாக் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எத்தனையோ 1000 கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க, 100000 கூட கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த டாக் வந்து. இது வந்து சூப்பரான ஒரு டாக் தான். ஆனால் இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20,000-22,000 வரைக்கும் இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இதோடைய ஷோ குவாலிட்டி, இது மாதிரி பிளட் லைனு இதெல்லாம் வச்சு பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும்.
இதோடைய அதாவது காஸ்ட் வந்து அதோடைய மதரு இதெல்லாம் வச்சு போவோம். ஒரு இது இன்டர்நேஷ்னல் இது இம்போர்ட்டட் ப்ரீடு அப்படி இல்லைனா இம்போர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் ரேட் அதிகமாக இருக்கும். அப்படிலாம் வச்சுக்கோங்க. அதோடைய பிளட் லைன் வச்சு பார்ப்பாங்க. இதோ அதோடைய அப்பா அதோடைய தாத்தா இதெல்லாம் வந்து ஷோ குவாலிட்டியாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அதோடைய பிளட் லைனை வச்சு பார்த்து நம்ம வாங்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2.75 லட்சம் ரூபா வரைக்கும் போவோம். இந்த டாக் வந்து ப்ரோ எனக்கு வந்து இந்த டாக் வந்து ஒரு இதுக்கு வேணும், என்ன சொல்கிறது, நான் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க முடியாது கைஸ், 100% வளர்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், முடி கொட்டும், அதே சைஸ் பெருசு, அதனால் அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கறதுக்கு வந்து ஏற்றதாக கிடையாது. கோல்டன் ரிட்ரீவர் கூட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வளர்க்கலாம் கைஸ், ஆனால் இந்த செயின்ட் பெர்னார்டு ப்ரீடை வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. அப்படிலாம் இல்லை, வளர்க்குறவங்க வளர்க்கலாம், ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும். ஏன்னா பெருசாக எல்லோரும் பயப்படுவாங்க. அது மாதிரி ஒரு சில இது இருக்குது, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா 82 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது மெயில். அதனால் வந்து கொஞ்சம் அதான் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மெயில் ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா மெயிலுடைய டெம்பர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அக்ரெசிவாக பிகேவ் பண்ணும். ஒரு சில நேரத்தில் எந்த டாகாக இருந்தாலும் சரி, மெயில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிகேவ் பண்ணும். அதனால் நீங்கள் ஃபீமேல் வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அப்படி இல்லை எனக்கு ரெண்டுமே வாங்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ரெண்டுமே வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வாங்குறது தான் பெட்டர். ரெண்டுமே வாங்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த பப்பி. நீங்கள் ஒரு ஒரிஜினல் குவாலிட்டி நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியாக கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ரெண்டு டாகுமே. அதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு செப்பரேட்டான ஒரு அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த டாக் உங்ககிட்ட இருக்க பப்பி நீங்கள் சேல் பண்ணலாம், அதனால் கூட உங்களுக்கு ஏர்னிங்ஸ் மாதிரி ஒரு பார்ட் டைம் ஏர்னிங்ஸ் மாதிரி கூட கிடைக்கலாம், அதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த டாக் வந்து எடுக்கிறதா இருந்தால் ரெண்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதோடைய லுக்கே சூப்பராக இருக்கும் கைஸ், எனக்கு பிடிச்ச டாகும் இதுதான். நான் வந்து இது செயின்ட் பெர்னார்டு வாங்க போய் தான் நான் கோல்டன் ரிட்ரீவர் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அங்கே கிடைக்கல, அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் அதிகம். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து 47,000 ரூபா சொன்னாங்க, என்னால் வந்து வாங்க முடியல. அந்தளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. என்கிட்ட இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 தான் இருந்துச்சு. என் 20,000 இருக்கும்போது நான் போயிட்டு நான் சச்சின் வாங்கிட்டு வந்துட்டேன். சச்சின் மீன்ஸ் கோல்டன் ரிட்ரீவர் பப்பி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் வந்து நான் வாங்கும்போது அந்த ரேட்டு, அதனால் வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்க பார்த்துட்டு இந்த டாக் வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த டாக் வந்து எனக்கு வந்து சைஸ் பெருசாக இருக்கிற பப்பி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குமே. சைஸ் பெருசாக இருக்கிற பப்பி தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் நான் வந்து அதை சூஸ் பண்ணேன். கோல்டன் இதை விட்டால் இது கீழே வந்து சைஸ் கம்மி கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் பப்பி நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்லி டைப்பு. அதனால் நான் கோல்டன் ரிட்ரீவர் பப்பி வாங்கினேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாக் ப்ரீடு வந்து வாங்குறது வந்து நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா 100% இது டாக் ப்ரீடு வந்து இடம் இருந்துச்சுன்னா நல்லது, இடம் இல்லைன்னா நல்லது இல்லை கைஸ், ஓகேங்களா. இதோடைய டைட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை எழுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம் கைஸ், ஏன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோ கொஞ்ச நாள் பேசாமல் விட்டேன், அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வந்து வாய் ரொம்ப குளருது. அதனால் வந்து யாரும் என்ன தப்பாக நினச்சிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கரெக்டாக பேசுகிறேன், கரெக்டாக இது பண்ணுறேன். அதனால் யாரும் வந்து கழுவி ஊற்ற தேவையில்ல. உங்களுக்கு என்ன எதுவாக இருந்தாலும் சரி, கழுவி ஊற்றினா கூட பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது இந்த பற்றி வீடியோ போடுறா, அதை பற்றி வீடியோ போடுறா அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். செயின்ட் பெர்னார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெண்டு இது இருக்குது. செயின்ட் பெர்னார்டுக்கு வந்து டக்குனு கால் வளையாது, அட்வான்டேஜும் சொல்லலாம். ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, சீக்கிரத்தில் வந்து கால் வந்து வளையாது. செயின்ட் பெர்னார்டுக்கு அந்த கால் வந்து வளையிற ப்ராப்ளம் கிடையாது. உதாரணத்துக்கு ஜெர்மன் ஷெஃபர்டு, கிரேடன் டாக்கு இருக்கிற மாதிரி இதோடைய கால் வந்து வளையாது, அது ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து மற்ற டாக்ஸ் மாதிரி வந்து முடி வந்து அப்படியே ஒரு மாதிரி உதிராது, அப்படியே கொட்டாது, பயங்கரமாக அப்படி கொட்டும் பார்த்தீங்களா. கோல்டன் ரிட்ரீவர்லாம் அப்படியே அதை வச்சு தலகானே செய்யலாம், அது மாதிரி கொட்டும். ஆனால் இந்த டாகுக்கு வந்து அந்த அளவுக்கு கொட்டாது, ஏன்னா இதோடைய ஹார்மோன்ஸே அது மாதிரி தான், டக்குன்னு கொட்டாது முடி. அதே மாதிரி இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ஈஸி. மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த செயின்ட் பெர்னார்டு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி, அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ். பாய் கைஸ். பாய் பாய்.